ராதாகிருஷ்ணன் நகரில் நடக்கிற இடைத்தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் கலைக்கொட்டு உதயம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதற்கான கட்டுத்தொகையை கட்டுவதற்கு இன்று வந்து கட்டுத்தொகையை கட்டியிருக்கிறோம். நாளை மாலை வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதே தொகுதியில் வச்சுருக்கிறோம். அடுத்த நாளிலிருந்து வீடு வீடாக தெரு தெருவாக போய் மக்களை சந்தித்து எங்களுக்கான வாக்கை சேகரிப்போம். வேற அவ்வளோ தானே, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளவுமே எங்கள் பிரச்சாரத்தில் பிரதிபலிக்கும், அதை வெளிப்படுத்துவோம். இன்றைய இந்த தொகுதி மட்டும் இல்லை, நாடெங்கிலும் மக்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிற துயரங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை அதே எங்கள் பிரச்சாரத்தில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுவோம். அதையெல்லாம் உறுதியாக நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தீர்ப்போங்கிற உறுதியை கொடுப்போம். தேர்தல் அறிக்கையாம அது ஒரு அது துண்டறிக்கை போல தயார் செய்து கொடுக்குறோம், வீடு வீடு கொண்டு கொடுக்குறோம். போட்டியிடக்கூடாது, நாட்டை ஆள்றவங்களே குற்றவாளிகளாக தான் இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போய் சொல்றது? அதுக்கு இப்போதான் ஒரு சட்டம் வர்றதா சொல்றாங்க. அதாவது இந்த குற்ற வழக்குக்கு ஈடுபட்டு தண்டனை பெற்றவர்கள் நிரந்தரமாக வாழ்நாள் முழுக்கும் தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு அது வந்தால் சரியா இருக்கும், அது வரணும். நிறைய இடங்கள் இல்லை, பணம் மட்டும்தான் வழங்கப்படுது. நிறைய இடங்களில் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மை இல்லை, நேர்மை இல்லை, சத்தியம் இல்லை, உயர்ந்த நோக்கம் இல்லை. அப்படிங்கும்போது பணத்தை வச்சு மக்களின் மதிப்புமிக்க வாக்கை வாங்கிடலாங்கிற நம்பிக்கை தான் அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. நாங்கள் வந்து உண்மை நேர்மையமாக என் மக்களுக்கு உழைப்போங்கிற உறுதி இருக்கிறதுனால நாங்கள் எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் நேர்மையான ஒரு ஆற்றலாக எங்கள் மக்கள்கிட்ட போய் நிற்போம். இது எதிர்காலத்துக்கான நல்லது. எப்பவுமே ஒரு ஒரு நீ ஒரு கஷாயம் குடிக்கிறோன்னா 6 மாதம் குடித்தா தான் அந்த நோய் நிரந்தரமாக குணமாகும், ஆனால் மறுபடியும் வாழ்நாளிலே அந்த நோய் வராது. நாங்கள் கசப்பாக இருக்கிற கஷாயம் ஆனால் நீண்ட நாள் குடிக்கணும், அதான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு வராது. அது எப்படி வேணாலும் பார்க்கலாம். நம்ம வந்து அவங்க நீண்ட கால திரை உலக நண்பர்கள், அவர் இசையமைப்பாளராக, இயக்குநராக, பாடலாசிரியராக பல முகங்கள் இருக்கு அவருக்கு. அதில் பன்முகத்திறன் கொண்ட ஒரு கலைஞர் அவர். அந்த அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் கூட சந்திச்சுக்கலாம். நான் தேர்தலில் முதல் போட்டியில் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கலாம். அதை நம்ம போய் ஒருத்தர் சந்திக்கிறதும் அவருக்கு ஆதரவு அடிக்கிறதும் அவரவர் விருப்பம், அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே அவர் வந்து இந்த பாரதிய ஜனதாவை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம ஒன்றும் செய்யணும். அது அவங்களுடைய நட்பின் சந்திப்பாக கூட இருக்கும். நடக்கணும், நடக்குமான்னா எனக்கு தெரியல, நடக்கணும் நடக்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைய பிள்ளைகள் ஒரு தூய ஜனநாயகத்தை நோக்கி, முழுமையான மக்களாட்சியை நோக்கி நகர்கிறோம், அது நடக்கணும். ஒரு மூத்த உறுப்பினர் கட்சியில் அவர் அவைத்தலைவராக இருந்திருக்கிறாரு, இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருக்கே வந்து கொலை மிரட்டல் வருது அப்படின்னா அப்போ சாதாரண குடிமகன் என்ன செய்வோம்? தனக்கு இப்போ வாக்கு செலுத்தாதவனையெல்லாம் எல்லோரும் அப்போ அச்சுறுத்துவாங்களா? அவங்களுக்கு எதிராக வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் அச்சுறுத்துவாங்களா அப்படிங்கிறதுலாம் வருது. இப்போ அவர் வேட்பாளராக நிற்கிறாரு, ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு, மூத்த தலைவருக்கே கொலை மிரட்டல்னா அப்போ சாமானியனுடைய நிலை என்ன? அது இது ஒரு ஜனநாயக கொலை. அதை வந்து அதெல்லாம் தவிர்க்கப்படணுங்கிறதான். அதை தேர்தல் ஆணையம் பொருட்படுத்து வேட்பாளராக நிற்கிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து மக்களை சுதந்திரமாக வாக்கு செலுத்த அனுமதிக்கணும், அதுதான் நம்ம கேட்கணும். தேர்தல் ஆணையத்து மேலே எனக்கு எப்பவுமே இதில் நம்பிக்கை இல்லை. நான் பல தடவை கோரிக்கை வச்சுட்டேன், நீங்கள் பணம் கொடுப்பதை வாங்குவதை தடுக்க முடியாத போது அங்கே அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வேலையே இல்லை, அது பதாக வைக்குது. பணம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம், 1 ஆண்டு சிறை. ஆனால் ஒருத்தர் கூட இதுவரை சிறைப்படுத்தப்படலை. அப்படின்னா பணம் கொடுக்கப்படலையா வாங்கப்படலையா?
பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது ஒருவர் இருவரை கூட கைது செஞ்சு சிறைப்படுத்தலை. அப்படி படுத்தினா தானே ஒரு அச்சம் வரும், பணம் வாங்குறது குற்றம், அது சட்டப்படி பெரும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம்னு வரும். பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம்னா முதலாளிகளில் தான் தேசம் இருக்கும். உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு எங்கே அதிகாரம் வரும், எங்கே என் உரிமை எப்படி கேட்கப்படும்? ரோடு போடலை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, எதை பற்றியும் கூட இல்லை. தேர்தல் வந்தால் காசை கொடுத்து வாங்கிக்கலாம்னா இங்கே என்ன ஆட்சி முறை இருக்கும்? அப்போ மக்களின் நலத்தை வளத்தை சுரண்டி கொடுக்குற பெரும் முதலாளிகள் கையில் தான் தேசம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். அதை ஒழிக்கணும். அது எங்கிருந்து தொடங்குது? வாக்குக்கு காசு கொடுக்குறதுலேருந்து வருது. அங்கே பிறக்குது ஊழல் லஞ்சம். அதை ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், அதெல்லாம் வெட்டி பேச்சாயிரும். அப்போ தேர்தல் முறையில் சீர்திருத்தணும். கடும் நடவடிக்கை மூலம் பணம் கொடுக்கப்படும் போதும் வாங்கப்படும் போதும் கைது பண்ணி 6 மாதம் 1 வருஷம் சிறைன்னு உள்ளே வச்சு 100 பேர் 200 பேரை வச்சால் தான் இது பணம் கொடுக்குறது தடுக்கப்படும். அது இல்லைன்னா பணம் இருக்கிறவன் நாட்டை ஆளலாம்னா அப்போ முதலாளிகள் கையில் தேசம் போயிடும். நீங்கள் தேர்தல் முறையை ரத்து பண்ணிட்டு நீக்கிட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஏழை விட்டுடலாம். ஆர்கேநகர் தொகுதியை யார் எடுக்கிறீங்க? 50 கோடி. அப்படின்னா நாங்கள் 50 கோடிக்கு எடுக்கிறோம்னா அவன் கொடுத்துட்டு போயிடலாம், எங்களுக்கு வேலை மிச்சம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் ஜனநாயகத்துக்கு தான் இவ்வளோ காலம் போராடணுமாங்கிறத இங்கே இருக்கிற கேள்வி. அதனால் இந்த கேடுகட்ட பணநாயகத்தை கொன்னுட்டு மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. இது ஏதோ எங்கள் கட்சிக்கு இருக்குது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது. அதை நோக்கி நம்ம உழைக்கணும், பாடுபடணும். இடைத்தேர்தலே பொதுவாக வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் உளவுத்துறை காவல்துறை இதுகளை வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க தங்கள் வசம் வந்து என் தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதும் கடந்த காலத்தில் இருந்திருக்குது. அதுபோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருப்பு, விழிப்புணர்வோடு நம்ம அதை கவனிக்கணும். அப்போ அது அதனால இது வந்து எப்படின்னா இப்போ தினகரன் நிற்கிறாரு அப்படின்னா அவர் வென்றே தீரணும். அவர் வெல்லலைன்னா அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவு வரும். திமுக வென்றே தீரணும், அது வென்றதுன்னா அதுக்கு நம்பிக்கை வரும், அடுத்து நம்ம தான் அப்படின்னு. அப்போ இந்த போட்டிகளுக்கு இடையில தான் இந்த பதட்டமான சூழல் வருது. நாங்கள் எங்களை போல ஆற்றல்கள் இல்லை, நம்ம முன்னேறிய ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அதனால தான் இது வழக்கமான தேர்தல் போல இல்லாமல் ஒரு யுத்தம் போல காட்சி அளிக்கிறது காரணம் தான். அது அந்த அது எல்லா கட்சியுமே முயற்சி செய்யும். அது வந்து இப்போ நாங்கள் வளரணும்னு நினைக்கிறோம், அதுபோல் ஒவ்வொரு கட்சியும் கட்சி ஆரம்பிக்கிறது வளர்ந்து ஆட்சியை பிடிக்கணும் தான். அது அவங்களுடைய முயற்சி, அந்த தலைவருடைய நம்பிக்கை, அதில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒருபோதும் பாரதிய ஜனதா தமிழர் நிலத்தில் கால் ஊன்றி அது வேறு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஆட்சியை பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது நடக்க போகிறதும் இல்லை, நடக்க நாங்கள் விட போகிறதும் இல்லை. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? எங்கள் அண்ணன்ட்ட பேசணுமா? இல்லை வேண்டாம், அவரை பேசணும். இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வார்த்தை பேசணும். கட்டுக்கோ கட்டிருக்கோ, நீங்கள் வாக்கு ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்காக கட்டுத்தொகை கட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் எதிர்த்து ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். கண்டிப்பாக இந்த தொகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள். கண்டிப்பாக நாங்கள் வெல்லுவோம்.